ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னோட பேர் திலீப்குமார். டூலெட் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு மலரிய அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு வந்து ஒரு ஜிஎஸ்டி வீட்டு உரிமையாளரும் குடியிருப்பவரும் ஜிஎஸ்டி கட்டாயம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு ஆணை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இது அமலுக்கும் வந்துடுச்சு. 18 ஜூலை 2022 வந்து இது அமலுக்கும் வந்துடுச்சு. ஸோ அதனால் எல்லா குடியிருப்பவரும் வாடகைதாரரும் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். சரி, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்த லைவ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு அதை பற்றி நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இந்த ஜிஎஸ்டி வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னா, சாதகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சாதகம் கிடையாது. டெனண்ட்டுக்கும் சாதகம் கிடையாது, லேண்ட்லோர்டுக்கும் சாதகம் கிடையாது. பாதகம் பார்த்தா கண்டிப்பாக இது வந்து டெனண்ட்டை தான் பாதிக்க போகுது. ஏன்னா குடி இருப்பவருக்கு தான் இந்த சுமை போய் சேரப்போகுது. இந்த டேக்ஸோட சுமையெல்லாம் அவர் தள்ள தான் போய் சேரப்போகுது. டேக்ஸோட சுமை அப்படின்னு சொல்கிறது வீட்டு வாடகை ஏறத்துக்கும் இனிமேல் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒன்று. இப்போது எவ்வளோ ஏறிச்சு, மத்திய அரசு எவ்வளோ ஏற்றிருக்காங்க அப்படின்னா, சுமார் இப்போ ஒரு 10,000 ரூபாய் ஒரு குடியிருப்பவர் வந்து 10,000 ரூபாய் இப்போ வீட்டு வாடகை தராருன்னா, அதில் 18%, அதாவது 1,800 ரூபாய் இனி அவர் டேக்ஸ் பே பண்ணும். அதாவது இப்போ 10,000 ரூபாய்னா 11,800 ரூபாய் இப்போ அவருக்கு அந்த 1,800 ரூபாய் சுமை. சரி, இது யார் இந்த டேக்ஸை வந்து யார் பே பண்ணும், லேண்ட்லோர்ட் பே பண்ணுமா இல்லை டெனன்ட் பே பண்ணுமா அப்படின்றது நம்ம ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் கிளியராக பார்க்கலாமா? ஓகே, நம்ம முதல் 4 சினாரியோவாக பார்ப்போம். முதல்ல வந்து வீட்டு உரிமையாளர், அவர் வந்து ஜிஎஸ்டியில் தன்னை இது வரைக்குமே இணைச்சது இல்லை அப்படின்னா, அவர் ஜிஎஸ்டியை வரி கட்ட தேவையில்லை. அவர் போய் ஜிஎஸ்டியை செலுத்த தேவை, நேரடியாக செலுத்த தேவையில்லை. அவரோட வாடகைதாரர், அவர் வந்து ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் ஆயிருந்தால் அவர் ஆர்சிஎம் முறையில் ஜிஎஸ்டியை செலுத்த வேண்டும். இந்த ஆர்சிஎம் அப்படின்றது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சொல்கிறாங்க. அது வந்து திரும்ப அது வந்து அவர் கட்டின வரி வந்து அவர் சப்மிட் பண்ணும்போது அது ஒரு விதமான ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தால் அவர் வந்து திரும்ப அந்த வரி கட்டினதை வந்து திரும்ப வாங்கலாம் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. அவர் வந்து அவர் வரி செலுத்த வேண்டியது தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவரோட ஃபைலிங்கில் இருந்தால் திரும்ப இந்த கட்டின வரியை வந்து அவர் திரும்ப அங்கே வந்து திரும்ப ரிவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் அந்த ஆர்சிஎம் முறையில். ஜிஎஸ்டி ஆனால் முதல்ல கட்டிடணும். அது சப்மிஷன் பண்ணும்போது அதுக்கான வரிக்கு உட்பட்டவர் இல்லை அப்படின்னும் போது அவருக்கு வந்து அவர் கட்டின வரி வந்து திரும்ப அவர் கையில் வந்துடும். சரி, ரெண்டாவது சினாரியோ பார்ப்போம். ரெண்டாவது சினாரியோ வந்து அதே வீட்டு உரிமையாளர், அவர் வந்து ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிறார் அப்படின்னா அவர் மறுபடியும் ஆர்சிஎம் முறையில் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும். ஓகே, இப்போ அவர் வாடகைதாரர், அவர் வந்து ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் ஆகலைன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி அவர் வந்து ஜிஎஸ்டி கட்ட தேவை இருக்காது. அவர் டைரெக்டாக ஜிஎஸ்டி கட்ட தேவை இருக்காது. ஓகே, நம்ம மூணாவது சினாரியோ பார்ப்போம். மூணாவது சினாரியோ என்ன அப்படின்னா, வீட்டு உரிமையாளர், அவர் வந்து ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்காரு அப்படின்னா அவர் ஆர்சிஎம் முறையில் ஜிஎஸ்டி செலுத்த போகிறாரு, செலுத்தணும். அவரோட வாடகைக்காரர், அவரும் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்காரு அப்படின்னா அவர் எப்படி கட்டுவார்னா, அவர் வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் இன்வாய்ஸ் அண்டர் ஃபார்வர்ட் சார்ஜ் அப்படின்ற ஒரு முறையில் அவர் வந்து ஒரு ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து ரேஸ் பண்ணுவார். அதாவது இது வந்து அவர் ஃபைலிங் பண்ணும்போது, இது ரொம்ப டெக்னிக்கல், அவர் ஃபைல் பண்ணும்போது அவரோட டேக்ஸ் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணுவார் ஜிஎஸ்டி இதுக்கு. ஸோ ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது டேக்ஸபிள். அதே நாலாவது சினாரியோ பார்ப்போம். நாலாவது சினாரியோவில் ஓகே, நில உரிமையாளர், அவர் வந்து பதிவு பண்ணல அப்படின்னா இது உண்மையான ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு. எப்படின்னா வாடகைக்காரரும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அப்போ உண்மையான ஜிஎஸ்டியிலேருந்து இதான் விலக்கு. ஏன்னா இங்கே வந்து ஆர்சிஎம் முறையில் நம்ம ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. எந்த முறையில் நம்ம ஜிஎஸ்டிக்குள்ளேயே ரெண்டு பேருமே இல்லைன்னா நம்ம யாருக்கும் எந்த வரியும் கட்ட தேவையில்லை அப்படின்றது தான் இந்த ஜிஎஸ்டி ஆக்டில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஜிஎஸ்டி யாருக்கு அப்படின்னு. டேக்ஸ் கட்டுற பர்சன், அது வீட்டு உரிமையாளராக இருக்கலாம் இல்லை வாடகைக்காரராக இருக்கலாம், இவங்க ரெண்டு பேரில் யார் ஒருத்தர் டேக்ஸ் பேயராக இருந்தாலும் ஜிஎஸ்டிக்குள்ளே இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வரி செலுத்தி ஆகணும். இப்போ ஒருவேளை இப்போ முன்னாடி சினாரியோ பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து வாடகை, வீட்டு வாடகை எங்கோ எடுத்து தராங்க, ஒரு அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்து இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஜிஎஸ்டியில் வரும். ஏன்னா அந்த கம்பெனி வந்து டேக்ஸபிள், அந்த கம்பெனி ஏற்கனவே ஜிஎஸ்டிக்குள்ளே என்ரோல் ஆகிருக்கும். ஸோ அவங்க வீட்டு வாடகை எடுத்து கொடுத்தா அந்த வாடகைக்கான வரியை அவங்க கண்டிப்பாக செலுத்தியாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது,
இப்போ உங்க வீடு வாடகைக்கு விட்டுறீங்க, அந்த வீடை வந்து சில பேர் ஆஃபீஸாக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பிஸ்னஸ் நடத்துவாங்க, ஏதாவது சேல்ஸ் பண்ணுறது இல்லை வந்து ஒரு கமர்ஷியல் இடம் ஒரு ஸ்டோர் மாதிரி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து அது பிஸ்னஸாக பண்ணீங்கன்னா வீட்டை, இப்போ அதுக்கும் வந்து நீங்கள் வந்து டேக்ஸுக்குள்ளே வந்துடுவீங்க, அதாவது 18% டேக்ஸுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க, அது வீடாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. சரி, இப்போது நில உரிமையாளர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர் வந்து எத்தனை வீடு எத்தனை பங்களா வச்சுருக்காரோ அது அதோட மொத்தோட டர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு 20 லட்சத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவர் ஜிஎஸ்டிக்கு, நான் ஜிஎஸ்டியில் இல்லை அப்படின்னா அவர் தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் அவர் 20 லட்சத்துக்கு மேலே வீட்டு வாடகையில் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக எடுக்கணும், அது ஒரு சட்டம் ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போ வந்து அது வலியுறுத்துறாங்க, 20 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா வீட்டு வாடகையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜிஎஸ்டி உங்கள் பேரில் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தனி நபர் அவர் வந்து வீட்டு வாடகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சாருனா அவர் பேர்லேயே எடுக்கிறது பெட்டர், அவர் கம்பெனி பேரில் எடுத்தார்னா தேவையில்லாமல் டேக்ஸை கட்டணும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஜிஎஸ்டி வரிக்குள்ளே வீட்டு வாடகைன்னு சொன்னால் அது வந்து நம்ம குடியிருக்கும் வீடு மட்டுமே கிடையாது, ஒரு ஹாஸ்டலாக இருக்கலாம், விடுதியாக இருக்கலாம், அதுக்கு வந்து ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000க்கு மேலே ஒரு நாளைக்கு அந்த ரூம் ரெண்ட் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஜிஎஸ்டி ஸ்லாபுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இதில் இருக்குது. அது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான தகவல் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, முடிவாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க, நான் வந்து ஜிஎஸ்டி கட்டணும் கட்ட வேணாம் அப்படின்ட்டு. ஃபைனலாக நான் முடிக்கும் போது சொல்கிறேன், இது வரைக்கும் ஜிஎஸ்டி எடுக்காமல் ஒரு வீட்டு உரிமையாளர் இருந்தால் நீங்கள் எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லை, ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க, இந்த வரிக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்கள் வாடகைதாரர் அவர் வந்து ஜிஎஸ்டி கட்டுறார, ஜிஎஸ்டியில் இருக்கிறாருன்னா அது அவர் பிரச்சனை, அவர் வந்து போய் அதுக்கு டேக்ஸ் கட்ட போகிறாரு. அப்படி அவர் கட்ட போகிறாருன்னா நீங்கள் முன்னாடியே உங்களோட அக்ரிமெண்ட் போடும்போது அந்த வரிக்கும் அந்த வரியானது அவரே தனிச்சியாக அதுக்கான செலவு அவரே பார்த்துக்கணுமா, இல்லை நீங்கள் கூட்டு பகிர்ந்து நீங்கள் வந்து அந்த டேக்ஸை செலுத்த போகிறீங்களா அப்படின்றது நீங்கள் முன்னாடியே கூட பேசிக்கலாம். ஒரு சமயம் உரிமையாளர் வந்து ஜிஎஸ்டியில் இருக்கார் அப்படின்னா அவரும் வந்து தான் வாங்குகிற வாடகைக்கு ஆர்சிஎம் முறையில் ரிசிப்ட் கண்டிப்பாக கொடுக்கணும், அதுக்கான டேக்ஸபிள் டேக்ஸேஷன் அவர் பிடிச்சே ஆகணும். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த முறை, உங்களோட ஆடிட்டரை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இதை பற்றி விளக்குவாங்க. நீங்கள் இனிமேட்லேருந்து வீட்டு வாடகை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான டேக்ஸை நீங்கள் வந்து பிடிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து 20 லட்சத்துக்குள்ளே மேலே இல்லை அப்படின்னா அதுக்கான நீங்கள் வரி கட்ட வேண்டியது இருக்காது. ஸோ நீங்கள் வீட்டு வாடகை நீங்கள் ஏற்கனவே டேக்ஸபிளாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் செலுத்த வேண்டியது முறை இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆர்சிஎம் முறையில் நீங்கள் கட்டின வரியை நீங்கள் திரும்ப பெறலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் பர்சன் கூட நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இந்த ஜிஎஸ்டி ஆனது இந்த ஜிஎஸ்டி வரி வீட்டு வரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து உண்மையாக ஒரு பாரமா இல்லை, இது வந்து யாரை பாதிக்கும், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் படிப்போம், தெரிஞ்சுப்போம் எல்லார் மனசில் என்ன இருக்குது இந்த ஆக்டை பற்றி அப்படின்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.